என்பதை நாம் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்தில் பதிய வைத்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். தனிமையில் அல்லாஹுவை பயப்படாதவர்களை அல்லாஹு தாலா சக்கராத்திலே பிடிப்பான், மீண்டும் அவர்களை அல்லாஹ் மஹ்ஷரிலும் பிடிப்பான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், யுமரு பினாசி மினன் நாசி யௌமல் கியாமத்தில் அல்ஜன்னா, விசாரணையின் பின்னர் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா சுவனத்துக்கு முடிவு செய்து விடுவான், இன்னும் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா நரகத்துக்கு முடிவு செய்து விடுவார். அங்கே மூன்றாவது ஒரு கூட்டத்தினர் இருப்பார்கள். யார் அவர்கள்? விசாரணையின் பின்னர் ஒரு கூட்டத்தை அல்லாஹு தாலா சுவர்க்கத்துக்கு முடிவு செய்து விடுகிறான், ஒரு கூட்டத்தை நரகத்துக்கு முடிவு செய்து விடுகிறான். மூன்றாவது ஒரு கூட்டம் யார் அவர்கள்? அவர்களை அழைத்து அல்லாஹு தாலா சொல்லுவான், நீங்களும் சுவனத்திற்கு செல்லுங்கள். சந்தோஷமாக மகிழ்ச்சியுடன் சுவனத்தை நோக்கி அவர்கள் செல்ல ஆரம்பிப்பார்கள், சுவனத்தை நெருங்கி விடுவார்கள். நபி அவர்கள் சொல்கிறார்கள், அந்த மூன்றாவது கூட்டத்தினர் சுவர்க்கத்தை நோக்கி செல்ல அல்லாஹ் சொன்னதன் பின்னர் சுவர்க்கத்தை நோக்கி செல்வார்கள், சுவர்க்கத்தை அண்மித்து விடுவார்கள், சுவர்க்கத்துடைய வாடையை அவர்கள் நுகருவார்கள். சுவர்க்கத்துடைய மாளிகைகள் சுவனத்திலே சுவனவாசிகளுக்கென்று அல்லாஹ் ஆயத்தம் செய்து வைத்திருக்கக்கூடிய இன்பங்கள் அனைத்தையும் அவர்கள் காண்பார்கள், வெளியிலிருந்தே காண்பார்கள். அந்த அளவுக்கு சுவனத்தை அவர்கள் அண்மித்து நெருங்கி கிட்டவாகி விடுவார்கள். இந்த நேரத்திலே அல்லாஹு தாலா சொல்லுவான், நூது மலக்குமார்களை பார்த்து சொல்லுவான், அனிசிரி போகும் அண்ணா, மலக்குமார்களே இவர்களை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். சுவனத்துடைய வாயில் வரையில் சென்ற இந்த சமூகத்தை மீண்டும் என்னிடம் அழைத்து வாருங்கள். காரணம், லா நசீபலஹும் ஃபீஹா, இவர்களுக்கு சுவர்க்கத்திலே பங்கு கிடையாது, இடம் கிடையாது, நசீபு கிடையாது. நபி அவர்கள் சொல்கிறார்கள், நரகத்துக்கென்று முடிவு செய்யப்பட்ட மக்கள் நரகத்தை நோக்கி செல்லும் பொழுது எவ்வளவு கவலையுடனும் கைசேதத்துடனும் நரகத்தை நோக்கி செல்வார்களோ அதை விட பன் மடங்கு கவலையுடனும் கைசேதத்துடனும் சுவனத்துடைய வாயை வரை சென்று சுவனத்திலே பங்கு இல்லை உங்களுக்கு என்று சொன்னதன் பின்னர் திரும்பி வரக்கூடியவர்கள் திரும்பி வருவார்கள். வந்து சொல்லுவார்கள், ரப்பனா யா அல்லாஹ், லவ் அத்கல்தன நார கபல அன் துரியனா மா அரைதனா மின் சவாபிக் வமா ஆதத்த ஃபீஹா லி அவ்லியாயிக் கான அஹ்வனா அலைனா, உன்னுடைய முடிவில் நாங்கள் நரகத்துக்குரியவர்கள் என்று இருந்திருந்தால் எங்களை நேராக நரகத்துக்கே அனுப்பி வைத்திருக்க வேண்டி இருந்ததல்லவா? ஏன் நீ எங்களை சுவனத்திற்கு செல்லுமாறு சொல்லி சுவனத்துடைய வாடையை நுகர்ந்து சுவனத்துடைய இன்பங்கள் அனைத்தையும் கண்டு சுவனத்துடைய வாயை வரை போனதன் பின்னர் அதிலே எங்களுக்கு இடம் கிடையாது என்று சொன்னாய்? நேரா பிடிச்சி நரகத்துக்கு அனுப்பி வைத்திருந்தால் அதை காட்டாமல் காண அகுவன அலைனா, எங்களுக்கு லேசா இருந்திருக்கும். அது நாம் நம்முடைய பாசையிலே சொல்லுவோமே, ஆசை காட்டி மோசம் செய்வது, ஆசை காட்டி மோசம் செய்வது போன்ற ஒரு வேலை. அவர்கள் அல்லாஹுடன் இவ்வாறு சொல்லும் பொழுது அல்லாஹு தாலா பதில் சொல்லுவான், நீங்கள் இவ்வாறு இந்த இடத்திலே பேச வேண்டும் என்பதைத்தான் நான் உங்களிடம் இருந்து எதிர்பார்த்தது. இந்த மனித கோடிகளுக்கு மத்தியில் இந்த மஹ்ஷரிலே குழுமி இருக்கக்கூடிய அத்துணை பேருக்கு முன்னால் உங்களுடைய சுய ரூபத்தை நான் அறிமுகம் செய்ய போகிறேன். பசுத்தோல் போத்திய புலிகள் என்று சொல்லுவோமே, எங்களுடைய உண்மையான உருவத்தை அல்லாஹு தாலா அங்கே குழுமி இருக்கக்கூடிய மனித கோடிகளுக்கு மத்தியில் நபிமார்கள், ரசூல்மார்கள், சஹாபாக்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
எங்களுடைய தந்தை, அவருடைய தந்தை, அவருடைய தந்தை, எங்களுடைய குழந்தை, அவருடைய குழந்தை, அவருடைய குழந்தை, அத்தனை பேருக்கும் முன்னால் எங்களை தோல் உரித்து அல்லாஹ் காண்பிப்பான். அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். சொல்லுவான் அவர்களை பார்த்து அல்லாஹ், குந்தும் இதா ஹலவ்தும் பாரஸ்துமூனி பில் அவாயின் வைதா லகீதுமுன் நாஸ லகீதுமுஹும் முஹ்பிதீன். நீங்க எப்படியான ஆட்கள்டா, மக்களோட மக்களாக மக்களுடன் சேர்ந்திருக்கும் அந்த சந்தர்ப்பங்களில் உங்களுடைய பெற்றோருக்கு முன்னால், சகோதர உறவுகளுக்கு முன்னால், நண்பர்களுக்கு முன்னால், ஊர் மக்களுக்கு முன்னால், அறிமுகமானவர்களுக்கு முன்னால் உங்களை நல்லவர்களை போன்று நீங்கள் காண்பித்துக் கொண்டிருந்தீர்கள். உங்களுடைய தோற்றம், உங்களுடைய செயல்கள், உங்களுடைய ஒவ்வொரு அசைவையும் பார்த்து மக்கள் நூற்றுக்கு நூறு மார்க்ஸ் போட்டார்கள். ஆனால் குந்தும் இதா ஹலவ்தும், நாலு சுவர்களுக்கு மத்தியில நீங்கள் மாத்திரம் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பங்களில் ஒரு பாவத்தை பார்க்க, ஒரு பாவத்தை கேட்க, ஒரு பாவத்தை செய்ய சந்தர்ப்பம் அமைந்த அந்த நேரங்களில் யாரும் என்னை பார்த்து கொண்டிருக்கிறார்கள் இல்லையே என்று அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறான் என்பதை மறந்து அந்த பாவத்தை பார்த்தீர்கள், பாவத்தை கேட்டீர்கள், பாவத்தில் ஈடுபட்டீர்கள். தனிமையில் பாவம் செய்தவர்கள், இறையச்சத்தின் அந்த தூய வடிவம், தனிமையில் அல்லாஹை பயப்படும் தன்மை உங்களிடம் இருக்கவில்லை. உள்ளத்தில் நான் பார்த்தது ஒன்று, நீங்க மக்களுக்கு காண்பித்துக் கொண்டிருந்தது வேறொன்று, நீங்க படம் காட்டிக் கொண்டிருந்தீர்கள். இதை நான் எனக்குத்தான் சொல்கிறேன். இந்த இடத்திலே பேசக்கூடிய பேச்சுகளை நான் என்னை முன்வைத்து தான் பேசுகிறேன். ஒவ்வொரு சகோதரர்களும் உங்களுடைய வாழ்க்கைக்கு நான் சொல்லக்கூடிய இந்த செய்திகளை வைத்து உராய்ந்து பாருங்கள், இதில் எந்த அளவு என்னுடைய வாழ்க்கையில் இருக்கிறது, இல்லாமல் இருக்கிறது. நாம் அனைவரும் சேர்ந்து நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்வோம். நீங்கள் என்னுடைய கட்டளைகளை எடுத்து நடந்தீர்கள் தான், ஆனால் மக்களுக்கு பயந்து. பள்ளிக்கு முன்னால நாலு பேர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது பாம்பு சொன்னா சுருக்க உள்ளு வந்துடுவார். ஏன், மக்கள் என்ன சொல்லுவாங்க? அதான் சொல்ற நேரத்தில் காட்சி கொண்டு பள்ளிக்கும் போகாம வெளியில இருக்கிறானே. அதே நேரம் செகண்ட் க்ரோஸ் ஸ்ட்ரீட்ல பிஸியில பிசினஸ்ல இருக்கும் பொழுது, அல்லது வெளிநாடுகளிலே தொழில் புரியக்கூடிய நேரத்திலே, அறிமுகமானவர்கள் யாரும் இல்லாத சந்தர்ப்பங்கள் என்று உள்ள அனைத்து சந்தர்ப்பங்களும் நமக்கு தனிமைதான். நாலு சுவர்களுக்கு மத்தியில் இருப்பது மாத்திரமல்ல தனிமை. அறிமுகம் இல்லாதவர்கள், அறிமுகமானவர்கள் யாரும் இல்லாத இடங்களில் நாம் இருக்கிறோம் என்றால் அது தனிமைதான். ஒருவர் வெளியூரில் இருக்கிறார், தொழில் நிமித்தம் சென்றிருக்கிறார், அங்கே அவருக்கு தெரிந்தவர்கள் யாரும் இல்லை என்றால் அது அவருக்கு தனிமை. என்னுடைய ஏவல்களை எடுத்து நடந்தீர்கள் தான், ஆனால் மக்களை பயந்து. நான் வேண்டாம் என்று சொன்ன விடயங்களை விட்டும் விலகியும் நடந்தீர்கள் தான், ஆனால் மக்களுக்கு பயந்து. அவர் என்ன செல்வாரு, இவர் என்ன பேசுவாரு, எனக்காக வேண்டி வலம் தத்துருக்கூலி, பாவத்தை எனக்காக வேண்டி நீங்கள் விட்டு விலகவில்லை. அவ்வாறு என்னை பயந்து நீங்கள் பாவங்களில் இருந்து தவிர்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருந்திருந்தால் தனிமையிலும் நீங்கள் அந்த பாவங்களை செய்திருக்க மாட்டீர்கள். நாசவலம் சுஜில்லூனி, இதனூடாக செய்ததும் மக்களுக்காக, விட்டதும் மக்களுக்காக, எனக்காக நீங்கள் செய்யவும் இல்லை, விடவும் இல்லை. ஆகவே இதனூடாக நீங்கள் சங்கைப்படுத்தியதும் மக்களை வலம் துதில்லோனி, என்னை அல்ல. ஆகவே பல்யோம உதிக்குக்கும் அலீமல் அதாபி மாமா முனியத்தும் மின சவாப், இந்த கோவலுக்கு டபுள் தண்டனை, ரெண்டு தண்டனை. காவிர்களுக்கு கூட ஒன்றுதான், நரகத்துடைய வேதனை, அவ்வளவுதான். ஆனா அவளுக்கு ரெண்டு, முதலாவது அலீமல் அதாப், அந்த பயங்கரமான நரகத்துடைய வேதனை, ரெண்டாவது மாமா முனியத்தும் மின சவாப், சுவர்க்கத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள்,
மாலா ஐனுன் ராசு வலா உதுனுன் சமியாத் வலா ஹதர அலா கல்பி பஷரின், எந்த கண்ணும் கண்டிராத எந்த காதும் கேட்டிராத எந்த மனித சிந்தனையாலும் சிந்தித்துணர முடியாத அந்த சுவனத்தை நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். அது உங்களுக்கு கிடைக்கவில்லையே என்ற ஏக்கம், அது உங்களுக்கு கிடைக்கிற போனஸ் தண்டனை. தனிமையில் அல்லாஹ்வை பயப்படுவது அதுதான் நிறைவேற்றம்.